தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் நாளை மறுநாள் முதல் வரும் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. எனினும் மளிகை, காய்கறி, பால், இறைச்சி, மீன்கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழு ஊரடங்கு தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு இந்த முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுடன் தாம் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். முழு ஊரடங்கின் போது சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடையை மத்திய அரசு நீட்டித்துள்ளதால் தமிழகத்திலும் தடை தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகள், வெளிமாநிலங்களிலிருந்து விமானம் மற்றும் ரயில்கள் மூலம் வரும் பயணிகளை கண்காணிக்க இ-பதிவு முறை செயல்படுத்தப்படும். 3000 சதுர அடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பரப்பளவு கொண்ட பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு அமலின் போது தனியாக செயல்படும் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், மீன் மற்றும் இறைச்சி கடைகள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இதர கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. உள் அரங்கங்கள், திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அழகு நிலையங்கள், முடிதிருத்தும் கடைகள் இயங்க தடை விதிக்கப்படுகிறது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்கள், மதுக்கூடங்கள், பெரிய அரங்குகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் இயங்க அனுமதி இல்லை. கோயம்பேடு வளாகத்தில் சில்லறை வியாபார காய்கனி அங்காடிகள் செயல்பட தடை தொடர்கிறது. இதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் சில்லறை வியாபார கடைகளுக்கு தடை நீடிக்கிறது. தலைமைச் செயலகம், மருத்துவத்துறை, வருவாய், பேரிடர் மேலாண்மை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளை தவிர பிற மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது. அனைத்து தனியார் அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்க தடை விதிக்கப்படுகிறது. விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் தவிர பிற தொழிற்சாலைகள் இயங்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. எனினும் தினசரி பூஜைகளை வழிபாட்டுதல் ஊழியர்கள் மூலம் நடத்த தடையில்லை. குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்லை. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. உயிரியல் பூங்காக்கள், தொல்லியல் துறை அருங்காட்சியகங்களில் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இல்லை. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள், கோடைக்கால முகாம்கள் போன்றவை இயங்க தடை விதிக்கப்படுகிறது. மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான தனியார் அரசு பேருந்து போக்குவரத்து, வாடகை டாக்ஸி, ஆட்டோக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அத்தியாவசிய திருமணம், முக்கிய உறவினரின் இறப்பு, நேர்முக தேர்வு, வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு செல்ல உரிய ஆவணங்களுடன் பயணிப்பவர்கள் அனுமதிக்கப்படுவர். முழு ஊரடங்கின் போது உணவு விநியோகம், மளிகை, காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விநியோகம் செய்யும் மின்வணிக நிறுவனங்கள் தவிர மற்ற இ காமர்ஸ் நிறுவனங்களின் சேவைகளுக்கு அனுமதி இல்லை. வேளாண் உற்பத்திக்கு தேவையான உரம் மற்றும் விதை விற்பனை செய்யும் கடைகள், மாட்டுத்தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கு நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. சாலையோர உணவகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும். நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் கட்டடப் பணிகள் அனுமதிக்கப்படும். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். தடையின்றி செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் அந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் பேருந்துகளிலோ அல்லது சொந்த வாகனங்களிலோ அடையாள அட்டையுடன் செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. திருமணம், அது சார்ந்த நிகழ்வுகளில் 50 பேர் வரையிலும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு 20 பேருக்கு மிகாமலும் ஏற்கனவே வெளியான கட்டுப்பாடுகளுடன் நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்படும். வங்கிகள், ஏடிஎம் மையங்கள், வங்கி சார்ந்த போக்குவரத்து, காப்பீடு நிறுவன சேவைகள் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும். நாளை மறுநாள் முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் பொதுமக்களும் நிறுவனங்களும் தங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்கு
இன்றும் நாளையும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதுடன் அவ்வப்போது சோப்பு கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்வது கூட்டங்களை தவிர்ப்பதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசின் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.